வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2010 டைரக்டர் செல்வராகவன் இயக்கி கார்த்தி பார்த்திபன் ரீமாசன் ஆண்ட்ரியா நடித்த 1001 படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1001 வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் இருந்தாலும் நாங்களும் இந்த படத்தை பற்றின ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோஸுடைய கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் வந்து 1001 ஹிடன் டீடைல்ஸை போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2010 1001 பொங்கல் அப்போது ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போது 2020 பொங்கல் வந்துச்சுன்னா 1001 ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இதுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம கொண்டாட மறந்துட்டோம். ஸோ இப்போது இந்த 10 இயர்ஸ் ஆஃப் 1001 செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனல்லேருந்து நாங்கள் 1001 ஹிடன் டீடைல்ஸ் வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். 1001 படத்தில் ரீமாசன் ப்ளே பண்ண அனிதா பாண்டியன்கிற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். ஸோ இந்த ரோலை வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டராக டைரக்டர் செல்வராகவன் உருவாக்கினதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பொன்னியின் செல்வனாக இருக்கலாம். ஸோ பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பொன்னியின் செல்வனில் ஆதித்ய கரிகாலன் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த நந்தினிங்கிற ஒரு பெண்ணை தான் வந்து காதலிப்பார். ஆனால் நந்தினி வந்து வீரபாண்டியனுங்கிற ஒருத்தரை காதலிப்பாங்க. இது தெரிஞ்ச ஆதித்ய கரிகாலன் வந்து வீரபாண்டியனுடைய தலையை வெட்டிடுவார். அதுக்கப்புறம் நந்தினி சோழ நாட்டை சேர்ந்த பெரிய பழுவேற்றையரை கல்யாணம் பண்ணிட்டு சோழ நாட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிட்டு சோழ நாட்டுக்குள்ளே வரதே வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். இந்த நந்தினி கதாபாத்திரம் வந்து அழகான இன்டெலிஜென்ட்டான ஒரு கதாபாத்திரமாக பொன்னியின் செல்வனில் காமிச்சிருப்பாங்க. இதே கேரக்டர் ரெசம்பிளன்ஸ் வந்து 1001 அனிதா பாண்டியன் கேரக்டருக்கும் இருக்கும். அனிதா பாண்டியனையும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டராக தான் காமிப்பாங்க. என்னதான் இவங்க மக்களோட மக்களாக கலந்துருந்தாலும் இவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே இவங்களுடைய குலதெய்வ சிலையை மீட்கணும் அப்படிங்கிறத ஒரு லட்சியமாக இவங்களுக்கு புகுத்திருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய கனவாகவும் இருக்கும். படத்தில் சோழர்கள் மலையை குறைஞ்சி உள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய தெய்வ சிலை ஒன்று காமிப்பாங்க. அந்த தெய்வம் வந்து நிசும்ப சூதனிங்கிற சோழர்களுடைய குலதெய்வம். இந்த தெய்வ சிலையை தான் அவங்க வச்சு வணங்குற மாதிரி காட்டுவாங்க. இந்த விஷயத்த இந்த 1001 படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் ராம்ஜி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பார். நிசும்ப சூதனிங்கிறது இப்போ நம்ம கும்பிட்ற துர்கை. கொற்றவை தெய்வத்தோடைய சிலையை ஒரு இடத்துல காமிப்பாங்க. ஸோ அந்த இடிஞ்சு போன நகரத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொற்றவை சிலையை காமிச்சிருப்பாங்க. கொற்றவைனா காளி. கொற்றவையை வந்து போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை தெய்வத்தை வணங்கிட்டு அந்த தெய்வத்துக்கு பலி கொடுத்துட்டு தான் வந்து போருக்கே போவாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நகரத்தில் தான் இந்த கொற்றவை தெய்வ சிலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் அதிக சவுண்ட் ஃப்ரீக்குவன்சியில் இந்த கொற்றவை சிலை வந்து உடையிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி சோழர்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இந்த கொற்றவை தெய்வ சிலை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கடைசியாக போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே இருக்கிற இவங்களுடைய குலதெய்வத்தை தான் வணங்கிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ போர் கடவுள் சிலை உடையிறது, போருக்கு முன்னாடி போர் கடவுளை வணங்க முடியாதது, இந்த ரெண்டு விஷயமுமே கடைசியில் போரில் இவங்க தோக்க போகிறாங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி வச்சிருக்கலாம். ஒரு சீனில் ரீமாசன் வந்து அவங்களுடைய முதுகில் புலி சின்னத்தை வந்து காமிப்பாங்க. இந்த ஷாட்டில் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ கொடியில் வந்து புலி வந்து மேல் நோக்கி பாயிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புலி வந்து கீழ் நோக்கி பாயிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதிலே வந்து இவங்க உண்மையான தூதுவன் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி கீழ் நோக்கி பாயிறது வந்து சோழர்களுடைய வீழ்ச்சியை அவங்க அந்த இடத்துல குறிப்பிடுற மாதிரி இருக்கும். சோழர்கள் தஞ்சையிலிருந்து வியட்நாம் பக்கத்தில் மிங்குவா அப்படிங்கிற ஒரு தீவில் போய் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ரியல் ஹிஸ்ட்ரியில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழர் கைப்பற்றின இடங்களில் வியட்நாமுடைய ஒரு பகுதியும் ஒன்று. ஸோ இந்த படத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியட்நாம் அருகே அப்படின்னு போட்டு தான் இந்த தீவை வந்து காமிச்சிருப்பாங்க. எதிரிங்க யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக சோழர்கள் போகும்போதே வந்து 7 ட்ராப்ஸை வந்து செட் பண்ணிட்டு போனதாக வந்து சொல்லுவாங்க. இந்த 7 ட்ராப்பையுமே வந்து படத்தோட டைட்டில் கார்டில் ஒரு பெயிண்டிங்காக வந்து காமிச்சிட்டே வருவாங்க. நீங்கள் அந்த பெயிண்டிங்கை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 7 ட்ராப்பில் கடல், காட்டுவாசிகள், சர்ப்பம் இந்த 3 ட்ராப்புமே ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ சோழர்கள் அந்த இடத்துக்கு போகும்போதே இந்த 3 ட்ராப்பையும் அவங்களே தாண்டி தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா காவல் வீரர்கள், புதைக்குழிகள் இது ரெண்டுமே வந்து சோழர்கள் தான் ட்ராப்பாக செட் பண்ணியிருப்பாங்க. கார்த்தி, ஆண்ட்ரியா, ரீமாசன் இவங்க கூட இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு 6 போட் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஷாட்டில் ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து பாயிற மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருக்கோம். கடல் ஆபத்தை தாண்டி காட்டுவாசிகள் கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு சீனில் ஒருத்தர் வந்து இதை தாண்டி உள்ளே போகாதீங்க, உள்ளே வந்து தெய்வங்கள் வாழ்கிறதா எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ரவிசேகரன் வந்து கன்னை காமிச்சு 5 செகண்டில் இந்த கிராமமே இருக்காது, பார்ப்போம் உங்கள் தெய்வங்கள்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு சொல்லுவார். இந்த டைலாக் வந்து கிளைமேக்ஸில் நடக்க போகிற அந்த போரை சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா தேடி போகிற இவங்களுக்கே வந்து இன்னும் சோழர்கள் அந்த இடத்துல உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது.
காவல் வீரர்கள் ட்ராப் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை காமிப்பாங்க. அந்த மரத்தில் ஒரு ஃபேஸ் ஒன்று தெரியும். இதே ஃபேஸ் வந்து ஆண்ட்ரியா ஒரு ஓலை சுவடியை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஓலை சுவடியிலுமே இருக்கும். அந்த ஓலை சுவடியில் காவல் வீரர்களை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து ஆண்ட்ரியா படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காவல் வீரர்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காவல் வீரர்கள் வந்து வேலைக்கார படையை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வேலைக்கார படை வந்து ஒரு காவல் படை. இவங்க வேலையை வந்து மன்னரை வந்து காக்கிறது தான். ஸோ அப்படி இவங்களால் மன்னரை காப்பாற்ற முடியல அப்படின்னா மன்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் வீரர் வந்து சோழ மன்னன் இருக்கிற திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சோழ பதாதே அப்படின்னு சொல்லுவார். பதாதே அப்படின்னா வந்து மன்னர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா அர்த்தம். இந்த வேலைக்கார படையை முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். ஸோ பாண்டியர்கள் தான் இந்த காவல் படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா மன்னர்கள்கிட்டையுமே இந்த படை இருந்துச்சு. ஸ்னேக் ட்ராப்பில் பாம்புகள்லாம் வர ஆரம்பித்தோடனே எல்லாருமே வந்து பயந்து ஓடுவாங்க. அப்போது ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் வந்து காமிப்பாங்க. அதில் ரெண்டு பாம்பு உருவ சிலைகள் வந்து இருக்கும். சோழர்கள் இருந்த நகரத்துக்கு இவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சிவலிங்கம் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு எதிர்க்க வந்து நந்தி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இவங்க மூணு பேருமே வந்து ஒரு கேமலை பார்ப்பாங்க. அந்த கேமலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் சிலையை வந்து காமிச்சிருப்பாங்க. சோழர்களுக்கு சிவன் மேலே இருந்த பற்ற காமிக்கிற விதமாக அவங்க இருந்த அந்த நகரத்தில் நிறைய சிவன் ரெஃபரன்சஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் ராஜகுரு முன்னாடி கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா இவங்க மூணு பேருமே வந்து அவங்க சட்டையை கலட்டுவாங்க. அப்போது ராஜகுரு வந்து அவங்க மூணு பேர் உடம்பையும் வந்து செக் பண்ணுவார். ஸோ அவர் ரெண்டு விஷயம் செக் பண்ணுவார். ஒன்று, வந்த மூணு பேருக்கும் ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. ரெண்டாவது வந்து புலி சின்னம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. இந்த படத்தில் கார்த்தியா ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக காமிச்சிருப்பாங்க. இவருடைய இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காரில் வந்து இறங்குவார். இதே மாதிரி ஒரு கார் வந்து எம்ஜிஆர் நடித்தா நல்ல நேரம் படத்தில் வந்து காட்டுவாங்க. அந்த காருடைய நம்பர் பிளேட்டில் 2233 நம்பர் இருக்கும். இதே நம்பர் தான் இந்த படத்துலையும் கார்த்தி வந்த காருடைய நம்பர் பிளேட்லேயும் இருக்கும். அதே மாதிரி கார்த்தியோடைய ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு பச்சை குத்திருக்கோம். அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து எம்ஜிஆருடைய ஃபோட்டோ பச்சை குத்திருக்கோம். ஒரு சீனில் அவர் ஒரு மோதிரம் போட்டிருப்பார். அந்த மோதிரத்துலேயும் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ தான் இருக்கும். படத்தில் சில இடங்களில் வந்து அவர் பாட்டு பாடுவார். அவர் பாடுற பாட்டுமே வந்து எம்ஜிஆருடைய பாட்டாக தான் இருக்கும். இவங்க போகிற கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கௌரி அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து மும்பை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ உண்மையிலே நான்கௌரி ஷிப்போடைய ஹோம் போர்ட் வந்து மும்பை தான். இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் காட்டுற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளை ரிசம்பிள் பண்ணி காட்டுற மாதிரியே இருக்கும். சோழர்கள் தஞ்சை கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிங்கிற திருவாசகத்தோடைய லைன்ஸை பாடுவாங்க. இதே திருவாசகத்தோடைய லைன்ஸை கடைசியாக மன்னர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சோழர்கள் வந்து மன்னரை தூக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. அப்போவும் இதே லைன்ஸை தான் வந்து பாடுவாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் தற்போதைய தஞ்சை அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு தெருக்கூத்து ஒன்று நடக்கிறத வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த கூத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அடுத்த சீன்லேயே வந்து காமிப்பாங்க. ஸோ 1279 வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து வழி வழியாக தெருக்கூத்து மூலமாக வரலாறை வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு வராங்கங்கிறத காமிச்சிருப்பாங்க. தஞ்சை கிபி 1279 போட்டு அதுக்கு கீழே சோழர்களின் கடைசி மன்னனின் ஆட்சியின் போது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே சோழ மன்னன் தஞ்சாவூர் ஆண்ட கடைசி வருஷம் வந்து 1279 தான். ஸ்டார்டிங்கில் காட்டுற சோழ மன்னன் கிட்ட ஒரு வால் ஒன்று இருக்கும். ஸோ அதே வாழை தான் பார்த்திபனும் வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருடைய கவசமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே டிசைனில் தான் இருக்கும். சோழ மன்னன் சோழ இளவரசனை ராஜகுரு கிட்ட கொடுக்குற அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கதவை இடிக்கிற மாதிரி வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ பாண்டியர்கள் வந்து அரண்மனை நுழைவாயிலை இடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த சவுண்டு மூலிமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே சீனில் ராஜகுரு சோழ இளவரசனை தூக்கி வச்சிருக்கும் போது அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஒன்று இருக்கும். இந்த கோல் வந்து பெயிண்டிங்ஸ் காமிக்கும் போது அந்த பெயிண்டிங்ஸில் ராஜகுரு கையில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. கடைசியாக அவர் சாவரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கிட்ட வந்து கார்த்தியோடைய தலையில் கை வச்சு இவருடைய சக்தி எல்லாத்தையுமே கார்த்திக்கு கொடுப்பாரு. இவருடைய கோலையும் கார்த்திக்கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவருடைய மொத்த பொறுப்பையும் கார்த்திக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி இந்த கோலை வச்சுட்டு ஒரு இடத்துல உக்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜகுரு தான் சோழ இளவரசனையும் சோழ மக்களையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி படத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி படம் முடியும் போதும் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜகுரு பொறுப்பில் இருக்கிற கார்த்தி வந்து கடைசியாக இருக்கிற சோழ இளவரசனை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் படத்தை முடிப்பாங்க. இந்த 1001 படத்தில் நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ட் 2 வீடியோவாக நாளைக்கு January 11 போடுறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ரெண்டு வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் இந்த 1001 படத்தில் ஏதாச்சும் ஹிட்டன் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.